முன்பெல்லாம் அகில இந்தியா முழுவதும் டெல்லியை ராமநாண்டால் என்ன என்ன என்ற மனோபாவம்தான் பெரும்பாலான பகுதிகளில் மக்களிடம் இருந்தது ஆனால் மத்தியில் மோடி ஆட்சி அமைந்த பின்னர் மக்கள் பார்வை டெல்லியை நோக்கி திரும்பத் தொடங்கியது இப்போது ஒரு பக்கம் மாநிலம் சார்ந்த அரசியல் சில மாநிலங்களில் வெற்றி பெற்றாலும் அதே சமயம் தேசியம் சார்ந்த அரசியல் இன்னொரு பக்கம் தனது ஆதிக்கத்தை வளர்த்து வருகிறது இதில் காங்கிரஸை விட பாஜக மாநிலங்களில் வேரூன்ற அதிக அக்கறையை எடுத்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் அம்மாநில அரசியல் முதுபெரும் தலைவர்களான கருணாநிதி ஜெயலலிதா மறைவுக்கு பின் பாஜகவின் தேசிய கண்கள் இங்கு அதிக பார்வையை செலுத்தி வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ ஒருவர் அக்கட்சியின் மீதுள்ள அதிருப்தியால் தன் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறது இதனால் அந்த தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என கூறப்படுகிறது இதுகுறித்து தமிழக பாஜக நிர்வாகிகள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக எம்எல்ஏக்கள் கூகா செல்வம் டாக்டர் சரவணன் ஆகிய இருவரும் பாஜகவில் இணைந்தனர் இதற்கு பதிலடியாக திமுக ஆட்சி அமைந்த பின்னும் அக்கட்சியின் அதிருப்தியாளர்கள் சிலர் பாஜகவில் இணைந்தனா் மேலும் அண்ணாமலை சுற்றுப்பயணம் சென்ற மாவட்டங்களில் திமுகவினர் ஏராளமானோர் பாஜகவில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் வளர்ந்து வரும் அண்ணாமலை செல்வாக்கை தடுக்கும் வகையில் திமுகவில் இருந்து சென்றவர்களை மீண்டும் இழுக்கும் படலத்தில் திமுக தலைமை இறங்கியுள்ளது செல்வம் மீண்டும் திமுகவில் இணைக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து மதுரை மாநகர மாவட்ட பாஜக தலைவராக இருந்த சரவணனையும் ராஜினாமா செய்ய வைத்துள்ளனா் மேலும் சிவகங்கை மாவட்ட திமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்ற நிர்வாகிகளையும் இழுக்கும் பேச்சில் ஆளும் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பதற்றமடைந்த பாஜக பதிலுக்கு திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க திட்டமிட்டுள்ளது இதன்படி முதல்கட்டமாக கரூர் மாவட்டத்தை சேர்ந்த திமுக அதிருப்தி எம்எல்ஏ ஒருவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரை பாஜகவில் சேர்க்கும் ஆரம்பகட்ட பேச்சு வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் பாஜகவில் இணையும் பட்சத்தில் அவர் தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார் அதனால் காலியாகும் அத்தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட உள்ளார் அப்போது தெரியும் உண்மையான செல்வாக்கு யாருக்கு என சில பிரபல நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன